என்றன் முன்னை தீய வினை பயன்கள் இன்னும் மூளாதழிந்திடுதல் வேண்டும். இனி என்னை புதிய உயிராக்கி எனக்கேதும் கவலையறச் செய்து மதி தன்னை மிகத் தெளிவு செய்து என்றும் சந்தோஷம் கொண்டிருக்கச் செய்வாய், என்றும் சந்தோஷம் கொண்டிருக்கச் செய்வாய். நான் வீழ்வேன் என நினைத்தாயோ? மேடை போட்டு ஒரு குடுக்கோ சேர்த்து கொடுங்க. அவரை மாதிரியே இருக்கு மேடை. அவரை எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? வணக்கம் வணக்கம். ரொம்ப நாளா இருக்கு. இனி எல்லாம் நீ சந்திக்கிற வேலை. ஆமா, அப்புறம் எல்லாத்துக்கும் உனக்கு அடையப்பா. பெண்களா நிறைய உட்காந்துருக்காங்கப்பா. பெண்கள் பார்க்க வேண்டிய நாடகமே இதுதான். ஏன்னா சத்தியவான் சாவித்ரி நாடகம்ங்கிறது என்னன்னா, பெண் ஒரு கணவன் உயிரை யமங்கிட்டயே போராடி கொண்டு வர கதை தான் இது. ஆனா இப்ப எல்லாம் யமங்கிட்ட போக தேவையில்லை, ஊரா புண்டாட்டி எம்மனாத்தான் இருக்கேன் சொல்ல வர. காமெடி சொல்ற யாராவது படத்துக்கோ. அதனால ஆமா, நாடக நடிகர்களை அத்தனை பேரையும், உள்நாடு மற்றும் வெளிநாட்டில் வாழும் நாடகக்கலை அத்துணை ரசிக பெருமக்களுக்கும் நடிகர்களின் திறமையை எடுத்துக்காட்டும் ட்ரிபிள் கே தமிழன் ஒளிப்பதிவாளர் என் அன்பு சகோதரன் சதீஷ் அவருக்கும் மற்றும் எனது அன்பு இன்னொரு சகோதரர் கண்ணன் அவர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றி நன்றி. நான் கூட உள்ள இருக்கேன் மைக் என்னமோ மறந்தது மாதிரி இருந்துச்சு, ஆனா வெளியே வந்து பாடையில மைக்கு டாப்பா இருக்கு. என் கல்யாணத்துக்கு நீங்க தான் போடணும். யாரு மைக் செட்டு அருணா கல்யாணத்துக்கு சொல்லி அனுப்புறேன் வந்து சேர்ந்து. Bye.
ஹஸ்பண்ட் வராரு, காசு கொடுக்கற மகாராஜா. குடும்பத்தோட நாடகத்துக்கு வந்து முன்னாடியே வாங்கிட்ட காசு எங்கடா? நம்மளுக்கெல்லாம் யாருக்கும் காசு இல்ல, காலையில எல்லாத்துக்கும் டீ செலவு தான். பரம்பரையா குத்து படிச்சது போட்டிருக்கியா நீ பாட்டுக்கு சுருட்டி நீ சுதாரிச்சுக்க, இல்லன்னா கடைசியில இந்த நிலைமையோட மோசமா போயிடும். அதனால எது எப்படியோ கூப்பிடுவா சப்பன சுந்தரி நானே. அவன் வாயில சப்பன இல்ல ஆசியா. Oh, my God.
வச்சு கடைசியில டான்ஸ் கறி குண்டிய பாக்குற அளவுக்கு ஆகி போச்சேன்னு நினைப்பாங்க. இருந்தாலும் எல்லா பக்கமும் ஆட்டணும்ல, ஏன்னா ஆமா இவர் ஒரே குளம் பொழந்து தள்ளிடுவாரு. முண்ட 3 ounce போட்டா நீ படுத்துங்க போற, நீ என்ன இங்க பொழந்து தள்ளுற மாதிரியே பேசுற? நீ பாத்துக்க, ஆள் வர்றாங்களா இல்லையா மட்டும் பாத்துக்க. நம்ம ஏனே மேல ஏத்தி விடவையா, நீ என்ன பண்ணாலும் இந்த மேட பொசிஷனுக்கு அதை உழுந்துகிட்டேதான் இருக்கும். நானே இங்க ஆடுறேன், அதை ஆடாதா? நல்லா பிடிக்குறானே என்ன எனக்கு என்ன எழுவ வந்துச்சா ஆட்டு வரவே பணம் எடுக்கணும். பணம் பணம்னா போனம் கூட வாய் திறக்கும். எவ்வளவு சம்பாதிச்சாலும் காலையில வேலு டீ குடிக்க நீ காசு தருவியா? எது தருவேன்? எங்கடா தம்பி போறது? ஆறு மணி விடிய விடிய கட்டி கட்டியா ஏத்துவாரு. ஆறு மணி அவரு கேட்டா காசு கொடுப்பாரா? கொடுக்கவே மாட்டாரு. என்னதுதான் இருந்தாலும் கூட மனுஷிய வாழ்க்கை சம்பாதிக்க திங்க தூங்க அப்படியெல்லாம் இருக்க கூடாது. பொழப்ப தேடணும். அப்படினால நான் சம்பாதிச்சு பெரிய வியாபாரி ஆகணும் எனக்கு ஆசை. ஏஎம் சண்முகவேல் ராஜ நடிகர் மற்றும் எஸ் மருதமுத்து நாடக அமைப்பாளர், ஆண்டிபடி சேர்ந்த நாடக அமைப்பாளர்கள் இங்கே பிரதம வாசிக்கூடிய எம் சேகர் அவர்களுக்கு 5 அன்பளிப்பிருக்கிறார்கள். அன்பளிப்பெடுத்து பெருமைப்படுத்திய மருதமுத்து நாடக அமைப்பாளர் அவர்களுக்கு கலைக்குழு சார்பாக நன்றி நன்றி வணக்கம். நன்றி நன்றி என்ற வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வோம். என்னதான் இருந்தாலும் என்னென்னமோ யாவரம் பார்த்தேன், எல்லாமே நட்டமாவே போகுதியா? எல்லாம் லாபம் நஷ்டமாவே போயிட்டு இருக்கு. ஆனா இருந்தாலும் கூட சம்பாதிச்ச பணத்தை நம்ம ஒரு பால் மாடு வாங்கலாம்னு எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை. ஆமா சரி, பால் மாடு வாங்கினாச்சு, பால் கறந்து சின்ன வாழ்க்கையில முன்னேறுவோம், பெரிய ஆள வரணும்னு எனக்கு ஒரு இது ஆசை. ஆசை ஏன்னா மாடு எத்தனை மாடு வாங்கினாலும் கூட மத்தியான கிட்டத்தட்ட பாருங்கண்ணே, அன்னைக்கெல்லாம் நாட்டு மாடுகள் நிறைய இருந்துச்சு. சரி, இன்னைக்கு ஒரு நாட்டு மாட்டை பார்க்க முடியுதா? இல்லையே. இப்ப நாட்டு மாட்டவே கண்ணுல காணலையே. எங்கடா இருக்குது? எந்த மூலையில இருக்குதுன்னே தெரியல. ஜல்லிக்கட்டு நடந்தாத்தையும் அங்க போய் பிடிக்கிற மாதிரியே தெரியுது. அதே நாட்டு மாடுங்கிற தெரியுது. அங்க போய் பால் கறக்க முடியுமா? அங்க போய் தும்மியதே அடிக்கும் கூட. இன்னைக்கு இருக்கு மாடு என்னமோ மாடு இருக்கு, ஜரிச்சு மாடு இருக்கு, அந்த மாடு இருக்கு, இந்த மாடு இருக்கு, ஏகப்பட்ட நிறைய மாடு இருக்கு. என்ன மாடு வந்துருக்க? எனக்கு ஒரு சிந்து மாடு, நல்லா கரவ மாடா. 10 வாங்கிட்டு வர, 10 வாங்கி நான் சென்னைக்கு அங்க போறது அது ரொம்ப பிரச்சனை ஆயிப்பு. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 ஒரு 20 பால் கறக்குற மாதிரி இருந்தாலும் கூட போகும். ஏன்னா அதை வச்சு நான் வாழ்க்கையில ஒரு மாட்டை வச்சு பின்னாடி அப்படி போக 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 தள்ளிட்டே போயிருந்த கை விட்டு பேசிக்கலாமே. கை விடுறதுல பெரிய நீங்க வந்த ரேட்டுக்கு பாருங்க, இதுல எப்படி உங்களுக்கு சௌரியமா போடுங்க. முத முத வியாபாரம் பார்க்க போறேன், கைய முடிச்சு அந்த ரேட்டுக்கு. ஏனே நான் கேட்டது ஒரு 22,000, நீங்க சொன்னது 40,000 சொல்றப்பா. 40,000 40,000 வாங்கி நான் என்ன பண்றது? நான் கொண்டு வந்தது 20,000 அதுல 40,000 நான் எங்க போறது? தம்பி 10 மாடு தான் கிடைக்காதுக்கலாம். வத்தமாடா, வத்தமாடு வாங்கி நம்ம என்னையா பண்றது? அதுக்கு ஊசி ஓட்டு, மாத்திரை கொடுத்து, அது ஒண்ணு இது ஒண்ணு, புண்ணாக்கு போட்டு, அதை போட்டு, இதை போட்டு, எவ்வளவு கஷ்டம். பால் வரும், அப்புறம் பால் வராது, ரத்தம் தேவை வரும். வத்து மாடு வாங்கி எப்படி பால் கறக்க முடியும்? அப்படிலாம் இருந்தாலும் நம்ம மாடு வாங்கணும்னா நீங்க எதை காட்டுக்கு முந்தாள் செனவுசி போட போனீங்க, என்னாச்சு? நான் ஜன ஊசி கூட போய் ஏன் கேக்குறேன்? பக்கத்து வீட்டுக்காரு மாடு வச்சிருந்தாரு,
சென்னகுசி போடலான்ட்டு அவரு என்ன பண்ணிட்டாரு, கூட்டிட்டு போயிட்டாரு இங்க இருந்து. தம்பி தம்பி அப்பத்தாளுக்கு முடியல, நீனாச்சு மாட்டை புடிச்சிட்டு போய் சென்னைக்கு போட்டு வரான்னு சொல்லிட்டாரு. நானும் இங்க இருந்து மாட்டை புடிச்சிட்டு போறேன். போற போக்குல நானும் அந்த மாடு வச்சிருக்கிற அந்த சென்னைக்கு போடுவாள காலமாடு அந்த தட்டலான்ட்டு போனா ஒரு ஆயா படுத்துருந்துச்சு. நானும் எப்படா கூப்பிடுறதுன்னே பாத்துட்டு இருந்தேன். ஆயா ஆயா இங்க வாயா, என் மாடு சென்னைக்கு போறேன், எப்படியாச்சும் ஏற்பாடு உன்னோடு ஆயான்னு சொல்றேன். அந்த பாடு மூளையோரத்துல தாத்தையும் படுத்திருப்பாரு, அந்த தாத்தாவை கூட்டிட்டு வந்து போடுப்பான்னு. சரி, தாத்தா எந்திரிக்க மாட்டேங்கிறாரு, என்ன ஐயா பண்றது அப்படின்னு நான் கேட்டேன். தாத்தா எந்திரி கேட்டு நீ என்ன பண்ணுவ, கொட்டையில இருந்து தட்டு தட்டுனாரு, தாவல் கொட்டையில தட்டு எந்திரிச்சுக்குவாரு. சரிட்டு சென்னைக்கு போலான்ட்டு மாட்டை புடிச்சிட்டு வந்து இங்க வந்தா, சரி அவரு சென்னைக்கு போல போறாரு அப்படின்னா கால மாட்டிருக்கு ரெண்டு தவட்டையும் தட்டுன பாத்து கிளவி அங்கிட்டு போய் விழுந்துட்டு கிளவி அங்கிட்டு விழுந்துட்டாரு. நான் வாழை புடிச்சுட்டே தொங்கிட்டு கிடந்தேன். இப்படிதான் நம்ம குழம்பு போகுது. காலையில உன்னை கலட்டி விட்டுருவேன் பாத்துக்கிறேன். அப்ப நீங்க நாலு பேரும் வச்சிருக்கீங்க, பாரியா எத்தனை பேரு அடிச்சிருச்சாரு. உங்களுக்குள்ளே சண்டை கட்டிக்காம பேசுங்க, நாடகத்துக்கு வந்தது கொடுமையா. இப்ப முழுமையா யாரையும் வச்சிருக்காங்க, ஒரே பார்ட்டி ஒரே பார்ட்டி ஒரே பார்ட்டி. சரி, அந்த பிள்ளையை வச்சு அஞ்சு பேரியா, அஞ்சு பேரு, அஞ்சு பேரு நீங்க நாலு பேரு வச்சு அந்த பிள்ளைய வச்சு ஓட்டுவீங்க. பொம்பளை இல்லாம நீங்க எல்லாம் வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் கஞ்சி கூட ஊத்தப்பட்டாங்க. என்ன தேவை பிள்ளைய ஆட விடணும், நான் பாக்கணும். பணத்தை எண்ணி கரெக்டா திரும்ப குடுக்கற அந்த பாத்து குடு. நம்பிக்கையான உட்கார்ந்து இருக்காரு, அவரு குடுக்கணும்ல. ஹலோ ஹலோ, மாடு வாங்க அப்ப நாளைக்கு தம்பியா இந்த உனக்கு 20 கொடுத்துருக்க. முத்துவேல் முத்துவேல் 20 ரூபாய் எவ்வளவு ரேட்டா இருந்தாலும் பரவாயில்லப்பா. எப்படி நான் ஒரு 20,000 ரூபாய் போட்டாலும் இதைய சொல்லி போன அப்படி நான் ஒரு 20,000 ரூபாய் கொண்டு வந்துருக்கேன். அந்த பணம் பார்த்தாலா பாக்கணும் பாக்கணும். இதுக்கு என்ன, நான் பண்ணையில இருந்தா காசு கொண்டு வர முடியும். ஆட்டம் பாக்கணுமா வேணாமா? பாக்கணும் பாக்கணும். புள்ளி ஆளு சொல்லியா காசை குடுறாங்க.
நீ ஊட்ட ஐநூறு ரூபாய் ஒரு குத்து போதும்யா. அதிகமா சீட்டு விளையாடுவியா? அந்த பக்கமே போறது பாரு.
சுப்பிரமணியத்துக்கு போக. அப்பவும் பூசாரி சொன்னாரு, பூசாரி சொன்னாரு, உடுக்க பூசாரி உடுக்கேடி பூசாரி, உடுக்கேடி பூசாரி சொன்னாரு, தம்பி எதுக்கு உனக்கு மை போட்டு பாடுறான், நல்ல நோட்டா நல்ல நோட்டாரு, எனக்கு தெரிஞ்சு நல்ல நோட்டு, நல்ல நோட்டு தாயா, ஒவ்வொரு நோட்டு எண்ணி பாரு. நான் என்ன சொல்றேன், திரும்ப அந்த மொத்த பணம் வேணும்ல, இந்த காசெல்லாம் வேணும்னா என்னோட ஆடி அந்த காசை உன்னோட ஆடி செஞ்சுட்டு அந்த பணத்தை வாங்கிட்டு போல சுடா போனா. நீ போற டவுசர்ல வேற, நான் போடுறதெல்லாம் ஹை கிளாஸ் தான் போடுவேன். பையனை இப்படி ஒன்னா போட்டா ஒத்து வராது, தனித்தனியா போடுறோம். நம்ம இல்ல